சுய இன்பம். சுய இன்பம் பற்றி பல தவறான புரிதல்கள் மற்றும் பல கேள்விகள் வந்து மனசில் எழுறது உண்டு. ஆனால் இதுகிட்ட யார்கிட்ட கேட்குறது, இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து மனசை குழப்பும். அதுக்குண்டான பதில் மற்றும் கேள்வி, பொதுவான கேள்விகள் மற்றும் அதுக்கு நிபுணர்கள் கூறிய பதில்கள், அந்த தொகுப்பை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்கள் சேனலில் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேள்வி என்னென்னா, நான் என் பருவ வயதிலிருந்து சுய இன்பம் கண்டு வருகிறேன். இணையங்களில் சில முறை என் நண்பர்களுடன் கலந்துரையாடும் போது அவர்கள் விந்து வெளிப்பட ஆகும் நேரம் என்று குறிப்பிடுவதை காட்டிலும் எனக்கு வேகமாக விந்து வெளிப்பட்டு விடுகிறது. தாமதமாக விந்து வெளிப்பட என்ன செய்ய வேண்டும்? இதுதான் கேள்வி. பதில் வந்து, சுய இன்பம் காணும் பொழுது விந்து வேகமாக வெளிப்படுவது குறித்து அதிகம் கவனம் செலுத்த தேவையில்லை. தாம்பத்தியத்தின் போது அவ்வளவு சீக்கிரம் விந்து வெளிப்பட வாய்ப்பில்லை. மேலும் சுய இன்பத்தின் போதிலான செயல்பாடும் தாம்பத்தியத்தின் போதிலான செயல்பாடும் ஒரே மாதிரியானதாக இருக்காது. ஒருவேளை உடலுறவில் ஈடுபடும் போது மிக வேகமாக விந்து வெளிப்பட்டு விடுகிறது, தொடர்ந்து இது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது எனில் நீங்கள் அவசியம் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இதுபோல் மேலும் பல கேள்வி பதில் வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்கள் வந்து அடையும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.